ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான விளாக் வந்து பார்த்திங்கன்னா விஐடியிலேருந்து தான். ஸோ விஐடிக்கு எதுக்கு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தம்பி வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற ரொபோட்டிக்கா 2023 அப்படின்னு ஒரு காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கிங் மாடல் அப்புறமா வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுவோம்ல, அதெல்லாம் நம்ம வந்து டெமோ பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த காம்படிஷன். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். போன உடனே பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 6:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 7:00 அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப பசிச்சுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விஐடி கேன்டீனுக்கு வந்துட்டு அங்கே வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன், அதாவது டெமோ காட்டுறதுக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்களாம் தான் ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக ஒரு மாடல் கிட்டே போய் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி மார்க் போட்டு அது யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது தான் இந்த காம்படிஷன். ஸோ என் தம்பி என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, சோலார் சைக்கிள் ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருந்தான். ஸோ இதுக்கு அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான். ஒரு 6 கிட்டே இதே வேலையாக தான் சுற்றிட்டுருப்பான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் அதை வந்து டெமோலாம் வந்து பண்ணி காமிச்சிட்டு இருந்தான், வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட கிளியர் டெமோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல், அப்படி இல்லாட்டி அவனோட சேனலில் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறேன். அண்ட் அப்லோட் பண்ணான்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அண்ட் இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா ஆடிட்டோரியமில் தான், விஐடியில். நான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா ஆடிட்டோரியமை வந்து அன்றைக்கி பார்த்தேன். இங்கே நிறையா ஷூட்ஸ்லாம் கூட நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். ஒரு மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 208 ப்ராஜெக்ட்ஸ் கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறையா ஸ்கூல்ஸ்லேருந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவனோட ப்ராஜெக்ட் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிது. அப்படியே அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து டெமோ காமிச்சிட்டு ஃபுல்லாக வந்தோடனே வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அவங்களே. வெஜ் பிரியாணி தான், வெஜ் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு குரூப் ஃபோட்டோ செஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் லாஸ்ட்டில் அந்த ரைட்டில் பாட்டம் கார்னரில் உட்காண்ட்ருக்காலாம் வந்தான் வந்து என் தம்பி. ஸோ அவங்க ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஸ்கூல் வைஸ் குரூப் ஃபோட்டோ. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களாம் ஒன்றா எடுத்து அதுக்கப்புறமா வந்து இந்த செஷனை முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நாள் தான் வந்து வ்ளாக் எடுத்திருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன், அதாவது இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நடந்ததில் அதுக்கான அவார்டு கொடுக்குற செரமனி தான் வந்து நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் செரமனிக்காக அதே அண்ணா ஆடிட்டோரியமுக்கு தான் வந்திருந்தோம். அண்ட் இந்த வாட்டி நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஒன்று வந்து இந்த விஐடியோடைய வைஸ் சான்சலர் நினைக்கிறேன், ஜிவி செல்வம் வந்திருந்தார். அதுக்கப்புறமா லிடியன் நாதேஸ்வரம், ஒரு மியூசிஷியன், அவரும் வந்திருந்தார். அண்ட் ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க, சாரி அவங்க பேர் வந்து மறந்துச்சு. ஸோ அவங்களாம் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. அண்ட் லிடியன் நாதேஸ்வரம் சொல்லியிருந்தால அவர் வந்து செம்மையாக வசிச்சிருந்தார். அவர் வந்து செம்ம டேலண்டடான பர்சனாக வந்து இருந்தார். அண்ட் அவர் எப்படி அச்சீவ் பண்ணார் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் காமிச்சாங்க. நிஜமாகவே வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. என்னோட தம்பிக்கு வந்து அவார்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக வீடியோ வேறு எடுக்க முடியல, அந்த மொமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பட் அந்த டைமில் தான் வந்து ரொம்ப கூட்டமாக அதிகமாகிட்டு ரொம்ப மறைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சரியாக வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ ரைட் சைடில் லாஸ்ட்டில் நிற்கிறான்ல அவன் தான் வந்து என் தம்பி. பட் கிளியராகவே தெரிஞ்சிருக்காது ஃபேஸு. அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு வந்துட்டு என் தம்பி அந்த மெடல் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தான். அண்ட் இந்த
வ்ளாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பாய்.